உலக அளவில் கொரோனா வைரஸ் அது பரவி வருவதாலும், நமது நாடு அதை தேசிய பேரிடர் என்று அறிவித்திருப்பதனாலும், நாட்டு மக்களின் உயிரையும் நலனையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து ஷாஹின்பாக் வழி தொடர் இருப்பு போராட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு பொதுமக்களை தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. நாட்டு மக்கள் மீது அக்கறையும் நாட்டின் நலனையும் கருத்தில் கொண்டு கூட்டமைப்பு முடிவை மேற்கொண்டுள்ளது. ஆயினும் வருங்காலத்திலே தமிழகத்தில் NPRஐ நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிக்குமானால் நாம் தொடரிருப்பு போராட்டங்களை இன்னும் வீரியமாக முன்னெடுப்போம் என்பதையும் இந்த கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்திலே NPRஐ நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முற்படுமையானால் அனைத்து அரசுகள் கட்சிகள், அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு, பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இயக்கத்தை இன்னும் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போதுமானதா, மறுபடியும் சொல்லுங்க. அறிவிப்பு சொல்றீங்க. தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள், தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. உலக அளவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற காரணத்தினாலும், நம் நாடு இதை தேசிய பேரிடர் என்று அறிவித்திருப்பதனாலும், நாட்டு மக்களின் உயிரையும் நலனையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து ஷாஹின்பாக் வழி தொடர்பிருப்பு போராட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு பொதுமக்களை தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. நாட்டு மக்கள் மீது அக்கறையும் நாட்டின் நலனையும் கருத்தில் கொண்டு கூட்டமைப்பு இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. ஆயினும் வருங்காலத்தில் தமிழகத்தில் NPRஐ நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிக்குமானால் நாம் தொடரிப்பு போராட்டங்களை வீரியமாக முன்னெடுப்போம் என்பதையும் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் NPRஐ நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முற்படுமையானால் அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகளின் ஒத்துழைப்போடு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவார்கள் என்பதையும் இந்த கூட்டமைப்பு பிரகடனப்படுத்தி கொடுக்கிறது. அவங்க தோங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். இல்லை, இனிமே அங்கிருந்தான தகவல் வரணும். நேத்தம் கொடுத்துருக்குறோம். இது தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுங்கிறத இனிமே அவங்க இடத்துலேருந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம், அதை செய்தி அவங்களுக்கு போய் சேர்ந்து இன்றைக்கே நாளைக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிருவாங்க. ரொம்ப நன்றி சார்.